இது வந்து 50 ரூபா. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்மாசனத்தை பாக்குறக்கமா. போட்டோகிராபி நான் சொல்லுங்க சார். கேமரா எடுக்க கூடாதா? நம்ம தங்கமட இது. ஆமாடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் மன்சூர். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சி பார்த்தீங்களா, எஸ் மைசூர் பேலஸில் இருக்கிறோம். இங்கே என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வாங்குறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நெட் பேங்கிங், யூபிஐ ஆப்ஷனு, ஏடிஎம் எதுவுமே கிடையாது. நீங்கள் கேஷ் தான் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம், ட்ரைபாட் யூஸ் பண்ணக்கூடாதாம்மா. இப்போ என்ன பண்ணுறது தெரில, அதனால தான் கையில் தான் பிடிச்சி யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி உள்ளே போக போகிறோம் பாப்பா எப்படி இருக்குன்னு. ஸோ கேஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் பேலஸ்குள்ளே போக போகிறோம். அங்கே என்ன அப்படின்னா ஃபுட்வேர் வந்து கழட்டி வச்சு தான் போகணும். ஸோ அதுக்கு தனியாக பேமெண்ட்டாக வந்து ஒரு பேருக்கு 2 ரூபா வாங்குறாங்க, அதுக்கு கூப்பன் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே எப்படி இருக்கும் பார்ப்போம். பேலஸ் உண்மையிலே பெட்டர் லெவலில் இருக்குது. நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம பிரமாதமாக இருக்குது, நீங்கள் பாருங்களேன். சி ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே எவ்வளோ ஃபோட்டோஸு அண்ட் ஆன்டிக் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. மாஸ்டர் மிரர் இது
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ராஜாவோட சிம்மாசனத்தை பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்காக தனியாக 50 ரூபா டிக்கெட்டு மச்சா. அந்த டோக்கனை கம்மி இதா பார்த்தீங்களா, 50 ரூபா டோக்கனு சல்லி சல்லியாக போகுது. இதுதான் இது வந்து 50 ரூபா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்மாசனத்தை பார்க்குறக்கம் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்களா, இதுதான் அந்த கோல்டன் த்ரோன். இதை வீடியோவும் எடுக்கக்கூடாதான், ஃபோட்டோவும் எடுக்கக்கூடாதாம்மா. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபார்ச்சுனேட்டாகவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் போட்டு தான் வச்சு மாட்டி வச்சுருந்தேன். அதனால் அதை பற்றி கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இது இப்போ மட்டும்தானே இல்லை எப்போவுமேவான்னு தெரியல. ஸோ கேஸ் பேலஸ்லேருந்து வெளியே வந்தாச்சு. இங்கே மாஸ்க் கம்பல்சரிங்கிறதுனால மாஸ்க் போட்டுருக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அது என்னென்னா, பேலஸ்க்கு வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு கேட்டில் போனீங்கன்னா அலோவ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு மெயின் கேட்டு வெளியே வரப்பாருங்க. இல்லாட்டி ஒருத்தர் ரெண்டு பேர் அங்கே நின்றுட்டு இந்த வெளியே அலோவ் பண்ண மாட்டானுங்க, ராஜாவோட பையனுக்கு பர்த்டே பிள்ளைக்கு பர்த்டே, அதனால் 5 மணிக்கு மேலே வாங்க 8 மணிக்கு மேலே வாங்கன்னு சொல்லிட்டு மைசூர் சென்ட்ரல் சோப்பு வாங்குறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்ருப்பானுங்க. அதனால் அதெல்லாம் யாரும் நம்ப வேணாம் சரிங்களா. ஸோ கேஸ் அவ்வளோதான், நம்ம வந்து இப்போ பேலஸ்லேருந்து கிளம்பியாச்சு. விசில் அடித்து எல்லாத்தையும் கரைச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ நம்மளும் அப்படியே கிளம்புறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து வந்து மேலாக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ வந்து ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம். மேலால் இன்கேஸ் என்னால் வீடியோ எடுத்து விலாக் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நான் அதை காட்டுறேன், இல்லாட்டி நாளைக்கு எடுக்கிற வீடியோவில் பார்ப்போம். பாய், ஹாவ் அ நைஸ் டே.